ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்ம் கிரீட்டிங்ஸ். வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்குள்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறது எம்டிடி ஃபேமிலி. ஸோ என்னடா இது, ஃபேமிலியாக வந்து உட்காந்துருக்குறாங்களே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ வர டேட் June 28. போன வருஷம் June 28, 2020 நம்ம சேனலை ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அதுபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம எம்டிடிக்கு ஹாப்பி பர்த்டே கைத்துட்டு. ஸோ இதை பற்றி தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியாக வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க, என்ன வீடியோவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அண்ட் பெரிய கும்பிடு வேற போட்டாங்களே, என்னடா இது யூடியூப்பை விட்டு போக போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. யூடியூபுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். ஆக்சுவலாக கும்பிடு போடல. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா June 28, 2020 அன்றைக்கி தான் நம்ம சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன், ஹோம் மேட் கீ வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ பார்த்தனா எனக்கே வந்து ஒரு சிரிப்பாக வரும். என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு பிளாங்காக ஒரு நாள் காலைல எழுந்து நான் நெய் எடுக்கும்போது, சரி ஏன் நம்ம யூடியூப் ஆரம்பிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை, பேசாமல் ஏன் இந்த கீ வீடியோவே வந்து ஒரு முதல் வீடியோவாக நம்ம போட்டக்கூடாது அப்படின்னு திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு டக்குன்னு எடுத்த வீடியோ. நான் கண்டென்ட் யோசிக்கலை, ஸ்கிரிப்ட் யோசிக்கலை, எதுவுமே யோசிக்கலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா வீடியோமே நான் அப்படி தான் போடுவேன்னு வச்சுக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு திட்டிகிட்டே இருப்பார், முந்தின நாளே ஸ்கிரிப்ட் எழுது, கண்டென்ட் எழுது அப்படின்னு. பட் இன்னி வரைக்கும் அது என்னவோ அந்த ஃப்ளோவில் பண்ணால் தான் எனக்கு வந்து பண்ண மாதிரி இருக்குது. இன்னி வரைக்கும் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி உட்காந்து நான் எழுதுந்தில்லை. பட் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம ஃப்ரைடே டாபிக்ஸ்க்கெலாம் மட்டும் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறேன், அது சம்மந்தமாக நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறேன். ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் எடுத்த வீடியோ. அந்த வீடியோ கண்டி ஒரு வேளை யாரும் பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஐகால்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், ஹோம் மேட் கீ வீடியோ போய் பாருங்கள். ஈஸியாக வீட்லேயே பியூராக நெய் செய்யலாம். ஸோ அதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் இன்றைக்கி June 28. ஸோ இன்னி நாள் படி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம எம்டிடிக்கு ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் இயர் அப்போ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்களா வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனல் ஆரம்பித்த அன்றைக்கி எனக்குமே அந்த ஆசைகள்லாம் இருந்தது. நம்ம வந்து 1 இயர் முடிஞ்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை வந்து பெரிய கேக் கட் பண்ணி பலூன் ரிப்பன் இதெல்லாம் கட்டி ஒரு 50 பேருக்கு இல்லை ஒரு 100 பேருக்கு ஒரு அன்னதானம் மாதிரிலாம் கொடுத்து, இல்லை ஏதாவது கிவ்அவேலாம் வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நம்ம வந்து என்தூ பண்ணணும், நம்ம சேனல்லேருந்து வர வருமானத்தை முதல் செலவாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய யோசித்து வச்சுட்டு இருந்தேன். பட் நான் உங்கள் எல்லாருக்குமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், நம்ம சேனலில் இன்னி வரைக்கும் ஒரு 170-175 வீடியோஸ் கிட்டே போட்டிருப்போம். 5200 சில்லற, அதாவது 5300 கிட்டே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ 5300 பேர் நம்ம ஃபேமிலியில் மெம்பராக இருக்காங்க. பட் இன்னி வரைக்கும் ஒரு ஏர்னிங் அப்படின்னு நம்ம இன்னும் சேனல்லேருந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட திரும்பி எடுக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப லோ கிளாஸாக ஏன் உங்ககிட்ட செலவு காசே இல்லையா செலவு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவு பண்ணுறதுன்றது வேறு, நம்ம உழைப்புலேருந்து நம்ம எடுத்த வருமானத்தை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி செலவு பண்ணுறது அப்படின்றது வேறு. நான் நினச்சேன்னா சரி, நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க, அதனால் நானே முன்னாடியே சொல்லிடுறேன். நான் நினச்சேன்னா சரி, வீட்டிலேருந்து காசு வாங்கி கூட இப்போ நான் சொன்ன எல்லாமே பண்ணலாம், பட் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நம்ம போட்ட உழைப்புலேருந்து நம்மளுக்கு வந்த வருமானத்தையும் லாபத்தையும் செலவு பண்ணோம்னா அதில் இருக்கிற திருப்தியும் சந்தோஷமும் வேறு லெவல். ஸோ அதுதான் நான் வந்து ஆசைப்பட்றேன். அதனால் இந்த வருஷம் எந்த ஒரு செலப்ரேஷனுமே பண்ணலை. இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் 5000 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவாது ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நன்றி சொல்கிற வீடியோ. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பின்னாடி இருந்த இந்த 5000 பேருக்கும், அண்ட் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறவங்கன்னு சில பேர் இருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிக மிக பெரிய நன்றி. செலிப்ரேஷன் அப்படின்னு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு லைவ் அது பண்ணலாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைவ் பண்ணி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம வீடியோஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் வருதோ அந்த அதுலேயும் பாதி பேர் தான் வந்து லைவுக்கு வருவாங்க. ஸோ யாருமே இல்லாமல் லைவ் பண்ணுறது அப்படின்றது உனக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடும், ஏதோ ஒரு ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்க நீ பாட்டுக்கு
ஸோ என்கரேஜ் பண்ணலை அப்படின்னாலும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது. அப்புறம் டவுன் ஆகிட்ட அப்படின்னா உன்னால் ரெகுலராக கண்டென்ட் திரும்ப கொடுக்க முடியாது, அதனால் வேண்டாம் வெறும் தேங்க் பண்ணி வேணால் வீடியோ மட்டும் போட்டுக்கோ அப்படின்னாரு. ஸோ அதனால தான் தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோ. அண்டு எல்லோருமே மொத்தமாக பேச வைக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் நம்ம அளவுக்கு ஃப்ளோ வேறு யாருக்கும் வரல, அதனால் சும்மா கூட உட்காந்துட்டு எழுந்து போயிட்டாங்க. அண்டு ஓகே, நம்ம சேனலை பற்றி ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் ஒரு 90% கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் லால் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தட் நீங்கள் நம்ம வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் அதையும் தாண்டி என்னோட பர்சனல் லைஃப் அண்ட் நம்ம சேனலை பற்றின ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபீஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதை விட அதில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக ஃப்ரைடேஸில் நம்ம வந்து ஜென்ரல் டாபிக் அப்படின்ற கண்டென்ட்டில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இருந்ததுனாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயமே கூட ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் மனசோட வச்சுக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடி mytimeandthoughts@gmail.com இதுக்கு அமுச்சு வச்சிங்க அப்படின்னா பார்த்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரைடே உங்களோட கதைகளும் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் பட்டு கொஞ்சம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற டேஸ் கூட மாற்றலாமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே வெனஸ்டே ஃப்ரைடேயில் வருது, அண்ட் டியூஸ்டேயில் ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிமேல் பட்டு என்ன பண்ணலான்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாள் நம்ம வீடியோஸ் போடுவோம். ஸோ அதுக்கான முதல் கட்டமாக தான் இன்றைக்கி மண்டே உங்களுக்கு இந்த வீடியோ வருது. மண்டே வெனஸ்டே இந்த 2 நாளும் ஒன்று விலாகோ இல்லைனா வேறு ஏதாவது வீடியோஸ் வேறு ஏதாவது பிளேலிஸ்ட்லேருந்து வீடியோஸ் வரும், பட் ஃப்ரைடேயில் மட்டும் கம்பல்சரியாக உங்களுக்கு ஜென்ரல் டாப்பிக்லேருந்து மட்டும்தான் வீடியோஸ் வரும். அண்டு டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே இந்த 3 நாளை மட்டும் எதுக்கு சும்மா வச்சுருக்கணும் அப்படின்றதுனால அந்த 3 நாளில் ஏதாவது 1 நாள் ஷார்ட்ஸ் போடலாம், அண்ட் மீதி இருக்கிற 2 நாளில் கம்யூனிட்டி பேஜில் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் நம்ம சேனலில் வாரத்தில் 7 நாட்களும் உங்களோட நான் எங்கேஜாக தான் இருப்பேன். அண்ட் இதையும் தாண்டி என்னை காண்டாக்ட் பண்ணணும் பர்சனலாக அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை மெயில் ஐடியிலையோ கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவை. நான் சொன்ன இந்த 1 இயர் பிரம்மாண்ட செலப்ரேஷன் அடுத்த வருஷம் June 28 நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி நடந்து நம்மளுக்கு வருமானம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சுன்னா இதை விட அதிகமாக கூட நம்ம செய்யலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பின்னாடியும் நம்ம MTT ஃபேமிலி பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்ததோட மட்டும் இல்லாமல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுறங்க, அண்ட் எப்பயும் போல் கமெண்ட்டில் இன்ட்ராக்டிவாக இருங்க. இந்த வீடியோவில் விடைபெற்று அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையோ இல்லை வ்ளாக்லையோ உங்கள் எல்லோரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.